வணக்கம் யூவர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீம் டு வே. நாம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் இருக்க மினி நாயகரான சொல்ற கொடிவேரி ஃபால்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொடிவேரி ஃபால்ஸில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் 8 மாதத்திற்கு முன்னாடியே கொடிவேரி ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இடம்பெறாத நிறைய படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிவேரி லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறீங்க பார்த்துக்கோங்க. ஈரோடு, திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சத்தியமங்கலத்தில் இருக்கும் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ்னா அது கொடிவேரி ஃபால்ஸ் தாங்க. இந்த கொடிவேரி ஃபால்ஸில் வீக்கெண்டில் இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க, வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டிக்கெட்டும் வெறும் 5 ரூபா தாங்க. கொடிவேரி ஃபால்ஸுக்கு உள்ளே வரணும்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. பட்ஜெட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொடிவேரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொடிவேரி டூரிஸ்ட் பிளேஸ்னு தான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முதன் முதலில் இந்த இடத்துல நிறையா படங்கள் எடுத்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நாம தாங்க வீடியோ போட்டிருந்தோம். கொடிவேரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட. இந்த இடத்தில் 80, 90 மற்றும் 2000களில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் கொடிவேரியில் முதன் முதலில் எடுத்த படம்னா அது சிவகுமார் அவர்கள் நடித்த அன்னக்கிளி படம் தாங்க. இந்த படத்தில் வரும் அன்னக்கிளி ஒன்ன தேடுத பாடல் கொடிவேரியில் தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து ஆத்தாவுன் கோவிலிலே படத்தில் சின்னஞ்சிறு பூவே பாடல் வரும். இந்த பாடலுக்கு முன்னாடி வினோதினி அவர்கள் ஓடி வரும் காட்சிகள் இந்த கொடிவேரியில் தாங்க எடுத்திருப்பாங்க. ஓடங்கள் படத்தில் ஹீரோ ஹீரோயினி 2 பிரிவினருக்கு மோதல் ஏற்படும் அந்த காட்சிகள் முழுவதுமே கொடிவேரி ஃபால்ஸில் தாங்க எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் நடித்த பாட்டுக்கூர் தலைவன் படத்தில் வரும் சிட்டாம் சிட்டாம் பாடலில் ஓபனிங் காட்சிகளே இந்த கொடிவேரியில் தாங்க எடுத்திருப்பாங்க. ரமேஷ் அரவிந்த் அவர்கள் நடித்த பாட்டு வாத்தியார் படத்தில் வரும் சோலை மலரே பாடலில் சில காட்சிகளில் கொடிவேரியை காட்டியிருப்பாங்க. இதே படத்தில் வரும் மற்றொரு பாடலான நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் பாடலில் கொடிவேரி ஃபால்ஸ் நல்லாவே காட்டியிருப்பாங்க. பாக்யராஜ் அவர்களுடைய நிறைய படங்கள் கொடிவேரியில தாங்க எடுத்திருப்பாங்க. சில படங்கள் நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம், அதில் இடம்பெறாத படம் மட்டும் இதில் பார்க்கலாம். எங்க சின்னராசா படத்தில் வரும் மாமா உனக்கு ஒரு தூது வீட்டன் பாடலில் சில காட்சிகள் கொடிவேரியில தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து ராம்கி அவர்கள் நடித்த மருதுபாண்டி படத்தில் வரும் பொம்பளை இல்லாம நீதான் பாடலில் இந்த கொடிவேரியில் தாங்க எடுத்திருப்பாங்க. பிரபு அவர்கள் நடித்த செந்தமிழ் பாட்டு படத்தில் கொடிவேரி நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். படத்தில் பிரபு அவர்களுடைய அம்மா கொடிவேரி ஃபால்ஸ்ல தாங்க துணி துவைச்சிட்டு இருப்பாங்க. அப்போது பிரபு அவர்கள் வந்து பேசும் காட்சிகள் இங்க தாங்க எடுத்திருப்பாங்க. பார்த்திபன் அவர்கள் நடித்த பாரதி கண்ணம்மா படத்தில் ரஞ்சித் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் இடையே மோதல் இருக்கும். விஜயகுமார் அவர்களுடைய பொண்ணை கடத்துவதற்காக திட்டம் போடும் காட்சிகள் கொடிவேரியில தாங்க எடுத்திருப்பாங்க. ராமராஜன் அவர்கள் நடித்த தங்கத்தின் தங்கம் படத்தில் வரும் முத்து முத்து பாடலில் சில காட்சிகள் கொடிவேரி நல்லா காட்டியிருப்பாங்க. சத்யராஜ் அவர்கள் நடித்த அழகர்சாமி படத்தில் வரும் பச்சை மறிக்குழுந்து பாடலில் சில காட்சிகள் கொடிவேரியில் எடுத்திருப்பாங்க. நெப்போலியன் அவர்கள் நடித்த சின்னமணி படத்தில் வரும் சாராயம் வேண்டாங்க சாமி பாடலில் சில காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க. அடுத்து நாட்டாமை படத்தில் சரத்குமார் தம்பியோட துணி ஆற்றில் போகுங்க, அதை சங்கவி எடுத்து கொடுப்பாங்க. அந்த காட்சிகள் முழுவதுமே கொடிவேரியில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த கொடிவேரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொடிவேரியில் எடுத்து எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரீம் டுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதே போல் வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.